மார்னிங் சோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறதா லாஸ்ட் கிளாஸ்ல நாம வந்து ஸ்கொயர் பிரமிட் பார்த்திருந்தோம் சோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிட்ல வந்து ஹெக்ஸகன் எப்படி நம்ம பிரமிட கட் பண்ணி நம்ம ஓபன் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு நாம இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்கலாம் சோ நேத்து கிளாஸ்ல அனுப்பி இருந்தீங்க பரவாயில்ல இன்னும் அனுப்பாத ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க சோ வரஞ்சு என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க அனுப்புனாலும் நான் உங்களுக்கு அட்ரன்ஸ் நான் நோட் பண்ண முடியும் அனுப்பாதவங்க ஆப்சன் தான் போட முடியும் சோ அட்ரன்ஸ் காண்டியாவது நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க அத ஓகேவா சோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறத நான் क्वेश्चन டிஸ்ப்ளே பண்றேன் பாத்துங்க குஷியை பாத்துங்க draw the development of hexagonal pyramid and base height 20 mm and axis 60 mm இங்க எப்பவுமே நான் ஆரம்பத்துல சொல்ற விஷயங்கள்னா குஷியை நல்லா பாரு குஷியில என்ன மேத் கொடுத்திருக்கு அப்படிங்கறத நல்லா வாட்ச் பண்ணீங்க சோ இங்க கொடுத்தது நாம என்ன பட வரைய போறோம் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கேன் நான் கொடுத்திருக்கேன் அந்த பட என்ன பட வரைய போறோம் hexagonal வரைய போறோம் அதுல என்ன பண்றது பிரிசமா பிரமிடா பார்க்கும்போது அங்க என்ன கொடுத்திருக்கு பிரமிட் அப்படி சொல்றோம் ஒரு சம் வரைய போறோம் சரியா சோ அதுக்கு நான் கிவன் டேட்டா நான் எழுதுறேன் ஸ்கேல் எடுத்துக்கிறேன் பேஸ்ல என்ன பண்ணீங்க லைன் எப்ப பட வரங்காலும் இந்த லைன் இல்லாம பட வரையாதீங்க ஏன்னா இந்த லைன் வச்சுதான் ஒரு மேப் இதே இருக்கு ஒரு நீட்னஸ் அப்படின்றது இந்த விதத்துல பரவாயில்ல பையன் நீட்டா பிரிச்சு வரைஞ்சிருக்கலையா HPVP லைன்ஸ் டினோட் பண்ணி காமிச்சிருக்கலையா அப்படிங்கறத பேசிக்கிங் இருந்து ஆரம்பிக்குது சோ இங்க நான் வரைய போறது பிரமிட கொடுத்த அளவுக்கு நம்ம தனியால வரைய டென்ஸ் அந்த போடு அப்படிதே இதெல்லாம் கூடாது சரியா ரொம்ப ஈஸியா இருக்கும் பாக்கறதுக்கு லுக்கா இருக்கும் HPVP VP சோ இங்க என்ன பண்ண வரைய போறோம் ஹெக்ஸகன் பண்ணிட்டாலே இன்னும் பாதி பேருக்கு என்ன தெரியல எத்தனை டிகிரி யூஸ் பண்ணனும் தெரியாம இருக்கீங்க ஹெக்ஸகன் அப்படிட்டாலே எத்தனை டிகிரி மைண்ட்ல நீ செட் பண்ணிக்க 60 டிகிரிக்கு பட வரையணும் எத்தனை டிகிரிக்கு பட வரைய போறீங்க 60 டிகிரிக்கு பட வரையணும் ஓகேவா நான் ஹெக்ஸகன் பட வரையறேன் இதோ சம் டிஸ்டன்ஸ் வந்து கீழ லைன் இருக்கு ஒரு 40 60 லைன் இருக்குங்க பேஸ் வலது இருக்கு 20 mm இதனால நான் 20 ப்ராடக்ட் வைக்கிறேன் எத்தனை டிகிரி போட போறேன் 60 டிகிரி லைன் போடுறேன் அந்த 60 டிகிரி லைன் எவ்வளவு இருக்கும் 20 mm தான் அதே மாதிரி இன்னும் ஒரே ப்ராடக்ட் எடுத்து வைக்கிறேன்
ஹெக்ஸகன் வந்துருச்சு சோ நம்ம என்ன பண்ணனும்னா இதன மேல நான் பிரமிட நான் டெவலப் பண்ண போறேன் சோ ரெண்டு கார்னர்ல என்ன பண்ணீங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணீங்க பிரமிட ஒருத்தர் என்ன சொல்லிருக்கேன் சென்டர் பாயிண்ட் அப்படினு ஒன்னு வேணும் சென்டர் பாயிண்ட் இல்லாம நான் என்ன பண்ணாது பிரமிட நம்ம என்ன பண்ண முடியாது ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணா இருக்கக்கூடிய எல்லா கார்னர்லயும் ஜாயின் பண்ணு என்னென்ன கார்னர் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ண இன்னொன்னோட சேர்த்து வச்சு இப்போ இங்க வச்சிருக்கா சோ இந்த புள்ளி என்ன பண்ணேன் நான் மேல நான் ப்ரொஜெக்ட் பண்றேன் இங்க இருந்தா இந்த ஆக்சிஸ் அப்படிங்கற பாயிண்ட் என்ன பண்ணோம் நம்ம ஆக்சிஸ் பண்ண போறோம் எத்தனை எலமெண்ட் இருக்கு 60 எலமெண்ட் அப்ப இங்க இருந்து நான் 60 க்கு நான் லைன் போடுறேன் ஓகேவா சோ இந்த ரெண்டு புள்ளிய என்ன பண்ண போறேன் நான் கிளாஸ்ல இங்க ரெண்டு ஜாயின் பண்ண பேர் குடுக்கலாமா முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன் பேர் குடுக்குறேன் ஏ பி சி டி இ எஃப் இங்க என்ன பேர் குடுக்கலாமா அப்படிங்கறது பார்த்தா ஏ வரும் டி வரும் சென்டர் புள்ளி வரும் எடையில புள்ளி என்ன செய்வீங்க சோ அந்த புள்ளி என்ன பண்ணுவீங்க நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு புள்ளியும் கிராஸ் என்ன பண்ணு அந்த டாப் எண்டுக்கு ஜாயின் பண்ணிக்க இப்போ இது பேர் கொடுக்கலாமா ஏ பி சி டி இ எஃப் சோ இதுல எத்தனை போர்ஷன் இருக்கோ அதே போர்ஷன் இங்கே பேர் வந்துடும் சோ இதுல என்ன பண்ணா அங்க டெவலப்மெண்ட் பண்ண போறேன் ஓகேவா டெவலப் பண்ணலாமா காம்பஸ் எடுத்துக்கங்க காம்பஸ் எடுத்து அந்த ஸ்லாண்ட் லெந்த் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்லாண்ட் லெந்த் என்னது கீழ இருந்து இது வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு தான் நாம எடுக்க போறோம் அப்ப காம்பஸ்ல ஆர்க் எடுத்து போடுங்க ஓகேவா அடுத்து என்ன பண்ண அப்படிங்க சோ நான் ஆர்க் போட்டேன் சோ ஆர்க் முன்னாடி என்ன பண்ண போறேன் சோ இங்க பேஸ்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்து என்ன பண்ண போறேன் நான் கட் பண்ண போறேன் இங்க எத்தனை பர்சன்ட் இருக்கு 6 क्वेश्चन இருக்கு அந்த 6 क्वेश्चन நாம என்ன பண்ணலாம் நாம எழுதலாம் அதுக்கு முன்னாடி 6 क्वेश्चन ல நீ என்ன பண்ணீங்க டைம் இருக்கு பேஸ் எல்லாம் இருக்கு காம்பஸ்ல 20 இருக்கு எடுத்து 20 ஏ பி பி ல இருந்து சி 20 சி ல இருந்து டி 20 டி ல இருந்து இ 20 இ ல இருந்து எஃப் 20 எஃப் ல இருந்து ஏ 20 ஓகேவா சோ இந்த எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறேன் நான் மேல இருக்கிற மையத்தை என்ன பண்றேன் டைன் பண்றேன் டேட்டா சோ இத நமக்கு சூட்னா அப்படிங்க என்னன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு ஒரு கோணால தெரியும் நமக்கு என்ன படம் வரைய கொடுத்திருக்கோம் எக்ஸ்ல பிரமிட் தான் வரைய போறோம் அப்ப என்ன பண்ணா எல்லா புள்ளியும் நம்ம ஸ்கேல்ல நம்ம என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணும் 1 2 3 ஓகேவா இப்போ நீங்க சூட்னா உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு ஹெக்ஸகன் பிரமிடம் அப்படிங்கற மாதிரி தெரியும் ஓகேவா சோ வரைஞ்சு பாரு வரைஞ்சு பார்த்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்ப போல வாட்ஸ்அப் பண்ணு ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா டவுட் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு நீ போன் பண்ணு அப்படின்னா மெசேஜ் பண்ணு ஓகேவா வேற அடுத்த டயக்ராம நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ